வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 countries வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஜாபுக்கு இருக்கக்கூடிய ஒரு 7 countries வந்து குட் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குட் இந்த சென்ஸ் இது இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸும் இருக்குது, பட் வி ஹவ் செலக்டட் 7 countries, தட் இஸ் இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த 7 countries வந்து எடுத்துருக்குறோம். எஸ்பெஷலி வந்து டீச்சிங் ஜாப்ஸ் அப்படிங்கிறக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு சேவ் பண்ணுறதா சர்வ் பண்ணுறதை விட எங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சில டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க என்னென்னா, சார் எந்த கண்ட்ரிக்கு போனால் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பேக்கேஜில் கிடைக்கும், என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு சேஃபான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. டீச்சிங் ஜாப்ஸ்னு நம்ம சிங்கப்பூர் நிறைய கண்ட்ரீஸ் போட்டிருக்கோம், எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஜாப்ஸுக்கு என்ன மாதிரி கண்ட்ரீஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் மேக் பண்ணுறோம். அதில் ஒரு 7 countries தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இது எல்லாமே இன்னும் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் கண்ட்ரீஸ் அவைலபிள், பட் ஸ்டில் இந்த வீடியோவை ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம் அப்படிங்கிறக்காக வி ஹவ் கட் ஷார்ட் அட் இந்த கட் ஷார்ட் பண்ணியிருக்கோம் 7 countries. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை நம்ம எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு குட் சேலரி டெஸ்டினேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு இந்தியன் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா? எஸ், இந்தியன் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு வரப்போ வந்து தேர் ஆர் ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் if you complete that certifications அப்படினா you can earn a good, that is a bunch of income அப்படினா நம்ம salary அப்படினா நம்ம இங்க சொல்லலாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த அளவுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படினா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஒரு எக்ஸலென்ட் வர்க்கிங் கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டீச்சிங்ல உங்களுக்கு நல்ல ஒரு கேரியர் growth கிடைக்கும் அப்படினு சொல்லலாம் இந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்த அளவுக்கு. at the same time ஒரு decent lifestyle அப்படினா நம்ம சொல்லலாம். யாராவது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து செலக்ட் பண்ணா வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்கும், ஒரு சேஃபான ஒரு டீசன்ட் லைஃப் ஸ்டைலும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வித் அ குட் பேக்கேஜ். நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ்க்கான ஒரு பாப்புலர் டெஸ்டினேஷன் என்னன்னா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. ஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்தாலே ஹை குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்லலாம், ஒரு பியூட்டிஃபுல் சீனரி இருக்கக்கூடிய கண்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிங்க. இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்தாலே ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பட் டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு வர்றப்போ நிறைய இந்தியன் டீச்சர்ஸ் இங்கே ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா EU சிட்டிசன்ஸ் வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதிகமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்போ இந்தியன்ஸ் எப்படி சார் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டில் இந்தியன் டீச்சர்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் சரியா ஆஸ் அ இங்கிலீஷ் செகண்ட் ISL டீச்சர்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இது இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் TAPAF ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, டீச்சிங் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இன் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரான்ஸ் செலக்ட் பண்ணால் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் கண்ட்ரின்னு எடுத்தோம்னா இந்த ரொம்ப பாப்புலர் கண்ட்ரி நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸை அதிகமாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய, அதாவது நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸை வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் ஜெர்மனியும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜெர்மனியும் வந்து பார்த்தீங்கன்னா தி அட்ராக்ட் மோர் இந்தியன் டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு. பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா இப் யூ நோ ஜெர்மன், இந்த ஜெர்மன் தெரிஞ்சதுன்னா இது கண்டிப்பாக இட்ஸ் இஸ் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஜெர்மன் தெரிஞ்சு நீங்கள் ஒரு நான் நேட்டிவ் உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு. ஜெர்மனி அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைலுக்கு ரொம்ப ஒரு பாப்புலரான கண்ட்ரி, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கும் ஒரு டீசெண்டான ஒரு பாப்புலரான கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சயின்ஸ்லேயும் மேத்தமேட்டிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் உங்களுக்கு நீங்கள் அந்த டீச்சராக இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஜெர்மனியில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மேக் ஷுர் தட் நீங்கள் வந்து ஜெர்மன் தெரிஞ்சிருந்ததுன்னா இட் இஸ் அ ஆடட் அட்வான்டேஜ் டு யூ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சவுத் கொரியா. நிறையா பேருக்கு இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷனில் பாப்புலராக இருக்கக்கூடிய கண்ட்ரி சவுத் கொரியா அப்படிங்கிறது தெரியும், தட் இஸ் இங்கிலீஷ் இஸ் செகண்ட் லாங்குவேஜ். இதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா தே ரெக்ரூட் ஒன்லி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஸ்டில் என்னென்னா தே டூ ரெக்ரூட் நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களுக்கும் அதுக்கும் ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு நல்ல ஒரு டீசன்ட்
டீசென்ட்டான உங்களுக்கு சேலரி கிடைக்கும், உங்களுக்கு சப்சிடைஸ்டு ஹவுசிங் கிடைக்கும், இல்லைனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஃபுட்டும் சப்சிடைஸ்டு ஃபுட் கிடைக்கிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இயர்லி லீவோடையும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் அட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே இருக்கத்தான் செய்யுது. அதுலேயும் சவுத் கொரியாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்டட் ஜாப் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா பக்கமே அப்படி தான், பட் இருந்தாலும் சவுத் கொரியாவை பொறுத்தளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூடி அதிகம்னு சொல்லலாம். இந்தியன்ஸும் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ சவுத் கொரியா நீங்கள் வந்து ரொம்ப பாப்புலராக மாறிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடனுங்க. ஸ்வீடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க் லைஃப் அப்படிங்கிற பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதாவது உங்களுக்கு பர்சனல் உங்களுக்கு லைஃபுக்கான ஒரு டைமை வந்து எப்போவுமே ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் கல்ச்சர் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஒர்க் அப்படிங்கிறக்கான ஒதுக்கப்பட்ட டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த டைம்ங்கிறது வந்து அவங்க எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது எக்ஸ்க்ளூசிவாக டீச்சிங் ப்ரொஃபஷன் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்டபுளான ஒரு ஜாப்னு சொல்லலாம் ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒர்க்கிங் அவர்ஸாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு இந்த பேரண்டல் லீவ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளென்டி ஆஃப் வெக்கேஷன் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு. ஸ்வீடனை பொறுத்தளவுக்கும் ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்வீடனுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அகெயின் இட் இஸ் அ ஆடட் அட்வான்டேஜ். பட் இங்கே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை தான் வந்து இங்கிலீஷ்க்கு ரெக்ரூட் பண்ணுவாங்களான்னா நோ, அப்படி கிடையாது. உங்களுக்கு நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸும் ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் சேலரி வேணுமா, உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைல் வேணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தது, நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன்னா தாராளமாக நீங்கள் யூஏஇயை வந்து செலக்ட் பண்ணலாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூஏஇயை பொறுத்தளவுக்கு இதுவும் ஒரு ரெஸ்பெக்டபிள் டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறப்போ யூஏஇயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டீச்சிங் டைம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமியாக இருக்குது இந்த கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு காம்படிட்டிவ் பேக்கேஜில் எனக்கு வேணும், பட் எனக்கு வந்து அதிக ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருந்தாலும் தட் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஏஇ செலக்ட் பண்ணலாங்க. அண்ட் த லாஸ்ட் கண்ட்ரி இஸ் ஜப்பான். ஜப்பானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நேர்மையான மக்களுங்க ஜப்பானை பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல், என்னோடய லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப டீசெண்டாக இருக்கணும், இதை குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜப்பான் செலக்ட் பண்ணலாம் டீச்சிங் ப்ரொஃபஷனை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி ESL டீச்சர்ஸ், இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெக்ரூட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸும் ரெக்ரூட் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் டு ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை பொறுத்தளவுக்கு நல்ல காம்படிட்டிவ் பேக்கேஜும் நீங்கள் இங்கே வாங்கலாம் டீச்சிங் ப்ரொஃபஷனை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடைஸ்டு சம்டைம்ஸ் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ்டு அகாமடேஷன் கொடுக்குறாங்க. ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் சப்சிடைஸ்டாக கொடுக்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நல்ல கெரியர் க்ரோத் இருக்கும் ஜப்பானை பொறுத்தளவுக்கு. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இட்ஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் இஃப் யூ நோ குட் இங்கிலீஷ். அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் இந்த JLPT இருக்கு இல்லைங்களா, அதில் 1, 2, 3, 4 லெவல் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது என்னங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எந்த லெவல் வந்து அவங்க தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் நல்ல ஒரு ஹை பேக்கேஜ்லேயே தட் இஸ் அ காம்படிட்டிவ் சேலரியில் உங்களுக்கு இங்கே ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் அ மேன் பவர் கன்சல்டன்சிங்கிறத சொல்லிக்கிறேன். நாங்கள் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் பெஸ்ட்டாக இருக்கும் வந்து அப்படிங்கிறத ஒரு 7 கண்ட்ரிஸ் இங்கே எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்களுக்கு அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வித்தவுட் அ மேன் பவர் கன்சல்டன்சியோட ஹெல்ப் இல்லாமல் டைரெக்டாக நம்மளே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறக்கான வீடியோஸும் நிறைய நாங்கள் மேக் பண்ணிட்டுருக்கோம். அதுதான் இந்த வீடியோஸோட மேக்கிங் மோட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷனில் உங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் இந்த சொன்ன கண்ட்ரீஸில் கிடைச்சி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.